வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சஷ்டியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கந்த சஷ்டி கவச புத்தகங்களை வழங்கி அதன் சிறப்புகளை அனைவரும் தெரிவிக்க வேண்டும் என கோவையில் காமாட்சிபுரி ஆதீனம் தெரிவித்துள்ளார். கருமர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் கந்த சஷ்டி கவசத்தை ஆபாசமாக சித்தரித்து பதிவு செய்து வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதன் விவகாரம் தமிழகத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடவுளை பற்றி ஆபாசமாக சித்தரித்தவர்களை கண்டித்தும் இனி இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள காமாட்சிபுரி ஆதீனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காமாட்சிபுரி ஆதீனம் மற்றும் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஜி கே செல்வகுமார் நோய் கிருமியினாலே மக்கள் எல்லோரும் தன்னுடைய மனக்கவலையை வெளிக்காட்ட முடியாத சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்திலே உலக மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை பாதுகாக்கின்ற பணியிலே ஈடுபட வேண்டும். அதுதான் தர்மம். இன்று தமிழ்நாட்டிலே அண்மை காலமாக இந்து தர்மத்தின் மேல் இந்து மதத்தின் மேல் தேவையில்லாத அவமதிப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற வழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அண்மையிலே ஒரு அன்பர் உலக மக்களெல்லாம் போற்றி துதிக்கின்ற முருகப்பெருமானை எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளால் பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளால் பேசி செய்தி வெளியிட்டிருந்தார். அது உண்மையிலே இந்து மதத்திற்கு ஒரு பெரிய அவமானமாக கருதப்படுகிறது. இனி இந்து மதத்தை யாராவது இதுபோன்ற செயல்களிலே ஈடுபட்டால் அவர்கள் நாக்கை துண்டிவிக்கவும் கூட பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவுக்கு இந்துக்களுடைய மனம் புண்படும்படியாக அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானுக்கு காவடி தாங்கி லட்சோப லட்ச மக்கள் மேலை நாடுகளிலும் சரி நம்முடைய நாட்டிலும் சரி ஆண்டுதோறும் காணிக்கை செலுத்தக்கூடிய பங்குனி உத்தரம் தைப்பூசம் இந்த காவடி செலுத்துகின்ற காவடி குழுவினர்கள் முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வீடுதோறும் இப்பொழுது முகக்கவசமும் வீடுதோறும் கந்தசஷ்டி கவசமும் வழங்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன்.